அண்ணாவைப் போல பெரியாரை நேசித்தவர்கள் யாரும் கிடையாது என்பதிலே எனக்கு உறுதியான நம்பிக்கை உண்டு. மணியம்பையார் உள்ளே வந்தபொழுது அண்ணா அவர்கள் தங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு விடுமோ என்கிற அச்சம் வந்தபொழுது தந்தை பெரியாரை விட்டு வெளியே வருகின்ற சூழ்நிலை உருவானது. அண்ணாவுடைய எளிமையை பற்றி சொல்கிறதுனால எவ்வளவோ சொல்ல முடியும். ரிசப்ஷனில் போய் கேட்டோம், அண்ணா எங்கேன்னா அண்ணா அங்கே தான் இருக்காரு அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க. கட்டிலுக்கு கீழே படுத்தா சட்டை எழுத்து தட்டைக்கு வச்சுட்டு வெறும் தரையில் அண்ணா அவர்கள் படுத்து 2 மாதத்தில் அவர் முதல்வராக போகிறார். கட்டிலுக்கு அடியில் படுத்துக்கொண்டு பேத்தியை பார்ப்பதற்காக இங்கே வந்து இருக்கிறார் என்று சொன்னால் அதை விட எவ்வளோ எளிமையாக. பெரியாருடைய கொள்கையான ஜாதி ஒழிய வேண்டும், மதம் ஒழிய வேண்டும், கடவுள் ஒழிய வேண்டும், காந்தி ஒழிய வேண்டும், காங்கிரஸ் ஒழிய வேண்டும் என்ற 5 கொள்கைகளும் நமக்கும் ஏற்படைய நாமும் அதற்காகத்தான் பாடுபடப் போகிறோம். 2 இரட்டைக்குழல் துப்பாக்கி. இந்த கனி யாருடைய மடியில் விழப்போகிறதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். நல்ல வேளையாக டிவி நாராயணசாமி அவர்கள் மூலமாக என்னுடைய மடியிலே வந்து விழுந்தது. நான் எடுத்து இதயத்திலே வைத்து கொண்டேன் என்றுதான் அண்ணா சொன்னார். அப்படிதான் எம்ஜிஆர் அவர்களை அவர்கள் விரும்பினார்கள். எம்ஜிஆரை வெளியேற்றுகிற பொழுது கருணாநிதி என்ன சொன்னார் என்று சொன்னால், இதயக்கனி அழுகிவிட்டது, தூக்கி எறிந்து விட்டேன் என்று சொன்னார். இதுதான் கருணாநிதி சொன்ன வாசகம். அப்போது முத்துராமலிங்க தேவர் வந்திருந்தார். அப்போது ஒரு குழந்தை அந்த மேடையில் மிக அழகாக பேசியது. அண்ணா அவர்கள் அடுத்து பேசுகிற பொழுது இந்த குழந்தை மிக அழகாக பேசுகிறது, இதையே அந்த காலமாக இருந்தால் பார்வதியிடத்திலே பால் குடித்து வந்து பேசுகிறது என்று சொல்லியிருப்பார்கள் என்று அண்ணா அவர்கள் அந்த வாசகத்தோடு இணைத்து சொன்னார்கள். இது தேவருக்கு மனதை கொஞ்சம் சங்கடப்படுத்தி இருக்கிறது. அடுத்து பேச வந்த தேவர் அவர்கள் கொஞ்சம் கண்ணிய குறைவாக அதே மேடையில் இந்த மேடையில் ஒரு உட்கார்ந்திருக்கிறான். வணக்கம் ஐயா. வணக்கம். பேரறிஞர் அண்ணாவை நீங்க எப்போ பாத்தீங்க? அண்ணா கூட இருந்த உங்களோட அனுபவங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்க முடியுமா? நான் முதல்ல அண்ணாவை 1953 ராயபுரம் அறிவாலயத்திலே போய் சந்தித்து அண்ணா அவர்களிடத்தில் எங்க அப்பொழுது என்னுடைய 14 வயது, நான் அவரிடத்தில் சந்தித்து எங்கள் கிராமத்தில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும், நீங்கள் எனக்கு வர வேண்டும் என்று நான் கேட்டபொழுது நீங்கள் எந்த ஊர் என்று கேட்டார். என்னுடைய ஊர் பெயரை சொன்னேன். எந்த மாவட்டம் என்று சொன்னால் கேட்டார். திருச்சி மாவட்டம் என்று சொன்னேன். அப்பொழுது நீங்கள் திருச்சி மாவட்ட செயலாளர் அன்பில் தர்மலிங்கத்தை பாருங்கள், பார்த்து அவர் மூலமாக வாருங்கள், அப்படி வந்தால்தான் இந்த இயக்கத்தை செம்மையாக நடத்த முடியும், ஆகவே அவரை போய் பாருங்கள் என்று தான் குறிப்பிட்டார். அது அவருடைய ஜனநாயக பண்பு. ஒவ்வொரு நிலையிலேயும் கிளைக்கழக செயலாளராக இருந்தாலும் சரி, அப்பொழுது தான் வட்டச் செயலாளர்கள் தாலுக்காக்கள் தான் இருந்தது. அவரவர்களுக்குரிய மரியாதைகளை வளர்த்து அவர்களை மனிதர்களாக்கி அவைகளெல்லாம் அஸ்திவாரங்களில் இருக்கிற தூண்களாக கருதி அண்ணா அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திற்கு செல்கிற பொழுது கூட அங்கே இருக்கிற அந்த கிளைக்கழக செயலாளரை வாழ்த்தி அவருடைய திறமைகளை சொல்லி அந்த கிளைக்கழகத்தை பற்றி அந்த ஊரை பற்றி சொல்லி அதுக்கு பிறகுதான் அந்த இவருடைய கருத்துக்களை சொல்ல வருவார்கள். அப்படி அடித்தளத்தை வலுவாக வைத்திருக்க வேண்டும் என்பதிலே அவர் ஆணித்தரமாக இருந்தார். மேலே இருந்து யாரும் சொல்லி நடத்த வேண்டும் என்ற கீழே இருக்கிறவன் தான் நம்மை மேலே இருக்கிறவர்களை தயாரிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அண்ணாவுடனுடைய ஜனநாயக பண்பு. அதன்படி தான் என்னிடத்திலேயும் சொன்னார். அதன்படி தான் கடைசி வரையிலே அவர் இருந்தார் என்பதும் அதே தான். ஈவிகே சம்பத் அவர்களுக்கும் கட்சிக்கும் சில பிரச்சனைகள் வந்தபோது சம்பத் அவர்களை சமாதானப்படுத்துகிற பொழுது கூட பொதுக்குழுவிலே ஏறக்குறைய 150-200 பேர்கள் இருந்தார்கள். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை அவர்களிடத்தை சொல்லி அவர்களை உங்கள் பக்கத்தில் ஈர்ப்பதற்கு பாருங்கள், அது ஒன்றும் கடினமானது அல்ல, காரணம் நீங்கள் சொல்லுகின்ற பிரச்சனை நியாயமானது என்று சம்பத்துக்கே கூட அவர் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். ஆனால் சம்பத் அவர்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டார்கள். அதற்காக சம்பத் அவர்கள் பின்னாலே எனக்கு ரொம்ப மிகவும் வேண்டியவர் சம்பத். பிற்காலங்களில் அதற்காக தான் அவசரப்பட்டதை கருதி மிகவும் வருத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். காமராஜரோட எளிமை பேசப்படுற அளவுக்கு அண்ணாவோட எளிமை பேசப்படுறதில்ல. அண்ணா எந்த அளவுக்கு எளிமையானவர் அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அண்ணாவுடைய எளிமையை பற்றி சொல்வதனால எவ்வளவோ சொல்ல முடியும். காரணம் அவர் காரில் போகிறது ஏதாவது டீ கடையை பார்த்தார், உடனே அங்கேயே நிறுத்தி போண்டாவோ பகோடாவோ ராத்திரியில் வாங்கி சாப்பிட்டு டீயை குடிச்சிட்டு அவருடைய வாழ்க்கையை நடத்துவார். பல நேரங்களில் லாரியிலே போய் கூட பொதுக்கூட்டங்களுக்கு சென்றிருக்கிறார். காரணம் கார் அவர் போகிற கார் ரிப்பேர் ஆகிவிடுவதும் எற போகின்ற காரணத்தில் அப்படி பண்ணுவார். இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமானால் அவர் சட்டையை பற்றியே கவலை. அவருடைய சட்டையில் வெத்திரபா அவர் போட்ட வெத்திரபாக்கு வச்சு அப்படியே இருக்கும், அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அதை பற்றி கவலைப்படாமல் வருவார். இன்னும் ஒரு குறிப்பாக ஒரு சம்பவம் சொல்ல வேண்டுமென்றால், 1967 டிசம்பர் என்று கருதுகிறேன், அண்ணா அவர்கள் எஸ்டி சோமசுந்தரத்தை
வர சொல்லியிருந்தார். சோமசுந்தரம் வந்து அண்ணாவை பார்ப்பதற்காக நாங்கள் போகிறோம். போகிறபொழுது அண்ணா வீட்டில் போய் கேட்டபொழுது அண்ணா வந்து இசபல்லா ஆஸ்பத்திரியில் பேத்தியோடு அங்கே இருக்கிறார், உடம்பு சரியாகவில்லை இருக்கிறார் என்று சொன்னார்கள். இசபல்லா ஆஸ்பத்திரிக்கு நேராக மயிலாப்பூர் சென்று இசபல்லா ஆஸ்பத்திரிக்கு போய் அண்ணாவை தேடினால் அந்த குழந்தை அந்த கட்டிலில் இருக்கிறது அண்ணாவை காணோம். ரிசப்ஷனில் போய் கேட்டோம், அண்ணா எங்கேன்னா அண்ணா அங்கே தான் இருக்கார் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க. மறுபடியும் நாங்கள் வந்து பார்த்துட்டு போனபோது கடைசியில் நன்றாக பாருங்கள் அங்கே தான் இருப்பார் என்ற போது கட்டிலுக்கு கீழே படுத்தா சட்டை எழுத்து தட்டைக்கு வச்சுட்டு வெறும் தரையில் அண்ணா அவர்கள் படுத்தினர். மறுபடியும் ஒரு 2 மாதத்தில் அவர் முதல்வராக போகிறார். கட்டிலுக்கு அடியில் படுத்துக்கொண்டு பேத்தியை பார்ப்பதற்காக இங்கே வந்து இருக்கிறார் என்று சொன்னால் அதை விட எவ்வளோ எளிமையாக இருக்கு. அவர் ஒரு ராஜ்யசபா மெம்பர், ஒரு எல்லா பதவிகளும் இருக்குது, இருந்தாலும் அவர் வந்து அப்படி தான் எளிமையாக இருந்தார். எளிமையை பற்றி அவர் எளிமையாக இருக்க வேண்டும் என்பது தான் அவருடைய எண்ணமே. அதில் வந்து எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. அதேபோல் இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நாத்திகம் ராமசாமி எனக்கு நெருக்கமான நண்பராக இருந்தார் ஒரு காலத்தில். அவரிடத்தில் பல விஷயங்களை பேசுகிற பொழுது ஒரு தடவை அவருடைய கட்டுரையில் கொஞ்சம் கடுமையாக அண்ணாவையும் கருணாநிதியையும் இணைத்து எழுதியிருந்தார். நான் அவருக்கு எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அவருக்கு தொலைபேசி மூலம் சொல்லி, ஐயா அண்ணாவை தனியாக திட்டுங்கள், நான் ஏற்றுக்கொள்கிறேன். கருணாநிதி திட்ட வேண்டுமானால் தனியாக திட்டுங்கள், ரெண்டு பேரும் இணைத்து திட்டினால் வயதை எழுதினால் அது பார்ப்பவர்களுக்கு அண்ணாவை பக்கமாக போய் சேருமே தவிர யாருக்கு யாரை நோக்கி நீங்கள் தொடுத்தீர்களோ அங்கே போய் சேராது என்று சொன்னேன். அப்பொழுது நாத்திகம் ராமசாமி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், சவுந்தர் எனக்கும் கூட இது நெகிழ்ச்சியாக இருந்தது, நெருடலாக இருந்தது, ஆனால் இனிமேல் நான் தனித்தனியாக எழுதுகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் அண்ணாவை பற்றி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அண்ணாவை பற்றி நான் எழுதாததே இல்லை, அவ்வளோ மோசமாகவெல்லாம் எழுதியிருக்கிறேன். ஆனால் அவர் காஞ்சிபுரத்தில் இருக்கிற அச்சகத்தை விற்பனை செய்ய வேண்டும் என்று சொன்னதை கேள்விப்பட்டு நான் அங்கேருந்து அண்ணாவுக்கும் எனக்கும் பொதுவான ஒருவரிடத்தில் வீட்டிற்கு சென்று அச்சகம் என்ன விலைக்கு தருவா, இங்கே நான் விசாரித்த போது அது 18,000 ரூபாய் விலைக்கு வந்தால் கொடுத்து விடும்படி அண்ணா சொல்லியிருந்தார். ஆனால் நான் வந்து இங்கேருந்து போய் அண்ணாவுக்கு பொதுவான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து அந்த அச்சகத்தை பற்றி கேளுங்கள் என்று சொன்னேன். அவர் அச்சகத்திற்கு அங்கேருந்து கேட்டார்கள். கேட்டபொழுது அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், நீ யாருக்காக கேட்கிறாய், உனக்கும் அச்சகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று அவரிடத்தில் அண்ணா அவர்கள் கேட்க, இல்லை நாத்திகம் ராமசாமி வந்திருக்கிறார் அவருக்காக தான் கேட்கிறேன் என்று சொன்னபொழுது, அவனிடத்தில் எவ்வளோ பணம் இருக்கிறதோ அதை கொடுத்து விட்டு எடுத்து போக சொல்லுங்கள் என்று சொன்னார். 18,000 ரூபாய் சொன்ன அந்த பொருளை நான் 6,000 கொடுத்து எடுத்துக்கொண்டு வந்தேன். இதுதான் அண்ணா. அண்ணாவை நான் வைத்ததற்கும் இதுக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அண்ணாவினுடைய அந்த உயர்ந்த குணம் எந்த அளவிற்கு இருந்தது என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு பெரிய சம்பவம், அதை பற்றி நான் குறிப்பிடுகிற பொழுது 1955-56 என்று கருதுகிறேன். மதுரையிலே தமிழ்ச்சங்க மாநாட்டை சர் பி டி ராஜன் அவர்கள் ஏற்பாடு செய்து 4 நாள் அல்லது 5 நாள் அவர்கள் தமிழகத்தில் இருக்கிற அறிஞர்களை எல்லாம் அழைத்து போட்டார்கள். அழைத்து அறிஞர்கள் அரசியல் துறை எல்லோரையும் அழைத்து போட்டபொழுது ஒரு நாள் கூட்டத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் கலந்து கொள்கிற சூழ்நிலை இருந்தது. அவருடைய பக்கத்தில் மதுரை முத்து, அன்பில் தர்மலிங்கம், எஸ்எஸ் தென்னரசு போன்றவர்கள்லாம் இருக்கிறார்கள். அப்பொழுது தேவரும் அங்கே வந்திருந்தார், முத்துராமலிங்க தேவர் வந்திருந்தார். அப்பொழுது ஒரு குழந்தை அந்த மேடையில் மிக அழகாக பேசியது. அதை அண்ணா அவர்கள் அடுத்து பேசுகிற பொழுது, இந்த குழந்தை மிக அழகாக பேசுகிறது, இதையே அந்த காலமாக இருந்தால் பார்வதி இடத்திலே பால் குடித்து வந்து பேசுகிறது என்று சொல்லியிருப்பார்கள் என்று அண்ணா அவர்கள் அதை அந்த வாசகத்தோடு இணைத்து சொன்னார்கள். இது தேவருக்கு மனதை கொஞ்சம் சங்கடப்படுத்தியிருக்கிறது. அடுத்து பேச வந்த தேவர் அவர்கள் கொஞ்சம் கண்ணியக்குறைவாக அதே மேடையில், இந்த மேடையில் ஒரு உட்கார்ந்திருக்கிறான் என்கின்ற அளவுக்கு பேசி எல்லோருடைய மனதையும் புண்படுத்தி விட்டார்கள். அண்ணாவுக்கு பக்கத்தில் அதே முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்த அன்பில் தர்மலிங்கம் இருக்கார், மதுரை மாவீரன் முத்து இருக்கார், எஸ்எஸ் தென்னரசு ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் தென்னரசு இருக்கார், எல்லாரும் இருந்தோம். அதை பற்றி அவர் கண்டுகொள்ள அதை எப்பயுமே அப்புறமா அவர் கம்மி கூடவே சொல்லவும் இல்லை. ஆனால் மேடையில் இருந்தவங்க எல்லாருக்குமே அதில் வருத்தம் தான். அதுக்கு பிறகு முதுகுளத்தூர் சம்பவம் நடந்த பொழுது சட்டமன்றத்தில் அண்ணா அவர்கள் இருக்கிறார்கள். முதுகுளத்தூர் சம்பவத்தின் போது தேவரை சிறையில் அடைத்து வைத்திருந்தார்கள். அப்பொழுது அண்ணா அவர்கள் பேசுகிற பொழுது தெளிவாக சொன்னார்கள், முதுகுளத்தூரில் நடைபெற்ற சம்பவத்தை இங்கே பேசுகின்ற நாம் யாரும் மீண்டும் அதை தூண்டி விடுவதாக அமைந்துவிடக்கூடாது, அதை அமிழ்த்துவதாகத்தான் இருக்க வேண்டும், அந்த வகையிலே தான் பேச வேண்டும் என்று சொல்லிவிட்டு அண்ணா அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ஏற்கனவே 1 மணி நேரத்திற்கு மேலாக அண்ணா அவர்கள் பேசினார்கள். அண்ணா என்ன பேசினார்னால், முதுகுளத்தூரில் நடைபெற்ற சம்பவம் நவகாலியா ஜாலியன் வாலாபாக்கா என்று கேட்டால் இரண்டும் தான் என்று
அறிஞர் அண்ணாவை கூப்பிட்டு நவகாலியிலே நடைபெற்ற ஜாதி கலவரம், ஜாலியன்வாலாபாக்கில் நடைபெற்ற அரசியல் என்பதை, ஆகிய அரசியலும் இருக்கிறது ஜாதியும் இருக்கிறது என்பதை அவருக்கே உரிய அந்த உருத்தான பாணியில் அது இரண்டும் தான் என்று குறிப்பிட்டார்கள். அவையெல்லாம் அவருடைய அந்த சொற்பொழிவில் கிடைக்கிற மிகப்பெரிய பொக்கிஷங்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். எம்ஜிஆருக்கு அண்ணா கொடுத்த முக்கியத்துவம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எம்ஜிஆரை முதல் முதலாக அண்ணாவிடத்தில் அறிமுகப்படுத்தியவர் நடிகமணி டி வி நாராயணசாமி அவர்கள். அவர்கள் அழைத்து வந்து அண்ணாவிடத்தில் அறிமுகப்படுத்திய போது அண்ணா அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த கனி யாருடைய மடியில் விழப்போகிறதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தேன், நல்ல வேளையாக டி வி நாராயணசாமி அவர்கள் மூலமாக என்னுடைய மடியிலே வந்து விழுந்தது, நான் எடுத்து இதயத்திலே வைத்து கொண்டேன் என்று தான் அண்ணா சொன்னார். அப்படிதான் எம்ஜிஆர் அவர்களை அவர்கள் விரும்பினார்கள், இதயத்திலே வைத்து கொண்டேன் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த கனியை எடுத்து இதயத்திலே வைத்து கொண்டேன் என்று சொன்னதன் மூலம் இதயக்கனி ஆகிவிட்டார். அப்படிதான் அண்ணா அவர்கள் அவர்களை நேசித்தார்கள் என்பதும், அவர்களை விரும்பினார்கள், கடைசி வரையில் அவரிடத்தில் மிகுந்த பாசத்தோடு இருந்தார்கள் என்பதும் தான் உலகறிந்த வரலாறு. அதில் அதிகமாக மக்களை கவர்ந்து இதயத்துக்கு இயக்கத்திற்கு நல்ல பணியாற்றக்கூடியவராக புரட்சி நடிகர் இருந்தார்கள் என்பதும், தனக்கு வருகின்ற வருவாயில் பெரும்பகுதியை இயக்கத்திற்காகவும் பொதுமக்களுக்காகவும் ஏராளமாக செலவு செய்தார்கள் என்பதும் அவருடைய வரலாறு. அப்படிப்பட்டவரை அண்ணா தன்னுடைய இதயத்திலே வைத்து கொண்டு, கனியை இதயத்திலே வைத்து கொண்டேன் என்று சொன்னார்கள். ஆனால் எம்ஜிஆரை வெளியேற்றுகிற பொழுது கருணாநிதி என்ன சொன்னார் என்று சொன்னால், இதயக்கனி அழுகிவிட்டது, தூக்கி எறிந்து விட்டேன் என்று சொன்னார். இதுதான் கருணாநிதி சொன்ன வாசகம். அப்பொழுது பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் முரண்பாடு எப்போ ஆரம்பிச்சுது? பெரியார் அண்ணாவோட பிரிவுக்கு எது காரணமாக இருந்துச்சு? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அண்ணாவை போல பெரியாரை நேசித்தவர்கள் யாரும் கிடையாது என்பதில் எனக்கு உறுதியான நம்பிக்கை உண்டு. காரணம், எந்த கட்டத்தில் எவ்வளோ மோசமான சூழ்நிலை வந்தபொழுது கூட தந்தை பெரியாரை அண்ணா அவர்கள் விமர்சிக்க வேண்டுமென்றோ அல்லது அவரை எதிர்க்க வேண்டுமென்றோ அவருக்கு தன் மீது ஆத்திரம் வர வேண்டுமென்றோ எந்த காலத்திலும் அவர் கருதியது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் தந்தை பெரியார் அவர்கள் மிக மோசமாக அண்ணாவை பற்றி விமர்சனங்கள் செய்தபொழுது கூட அண்ணாவை ஏற்றுக்கொண்டு எப்படியும் பெரியார் இல்லாவிட்டால் தமிழகம் இல்லை என்கின்ற அளவிற்கு அவர் அவரை நேசித்தார். ஆகவே அவர் எல்லா எதை சொல்வதற்கும் அவருக்கு உரிமை உண்டு என்பதை அவர் அளவுகோல் என்ற ஒரு கட்டுரை எழுதினார். திராவிட நாடு பத்திரிகையில் அளவுகோல் எது என்று ஒரு கட்டுரை எழுதினார். அந்த அளவுகோலில் பெரியாருக்கு எல்லா தகுதியும் உண்டு, நம்மை விமர்சிப்பதற்கு பேசுவதற்கு அவருக்கு இல்லாத தகுதி யாருக்கும் இல்லை என்று நினைக்கக்கூடியவர் அண்ணா. ஆனால் எங்கே அவருடைய கருத்து வேறுபாடு வந்திருக்கும் என்று சொன்னால், நான் வந்து தோழர்களை நம்பவில்லை என்று ஒரு நேரத்தில் சொல்லியிருக்கிறார் தந்தையார். நம்பிக்கை, எனக்கு நம்பிக்கையானவர் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி, அது ஒரு சூழ்நிலை. சில நேரங்களில் மனிதர்களுக்கு ஏற்பட சில உணர்வுகள் காரணமாக ஏற்படுகிற சூழ்நிலை சொல்லிய பொழுது அண்ணா வேதனைப்பட்டார். இவ்வளோ காலம் நம்ம வந்து அண்ணன் தந்தை பெரியாரோடு காடு மேடுகளெல்லாம் சுற்றி கழகத்தை வளர்த்தோமே, நம்மை பற்றி தந்தை பெரியார் இவ்வளவுதான் கணக்கிடுகிறாரா என்ற எண்ணம் வந்த பொழுது அவர் கடுமையாக அதை நினைத்து பார்த்தார். நினைத்து பார்த்து அது ஒரு காரணம். இரண்டாவது காரணம், பல உலக சரித்திர பூராவும் படித்தவர் அண்ணா. படித்த பிறகு பகுத்தறிவாளர்கள் பல நாட்டிலே அப்பொழுது உருவானாலும் அவர்கள் குறுகிய காலத்தில் அந்த எண்ணங்களை சொல்லிவிட்டு மறைந்ததற்கு பின்னாலே அந்த எண்ணங்கள் மாறிவிடுகிறது அல்லது அதை மறந்து போகிறார்கள் அல்லது அது தேய்ந்து போகிறது என்ற எண்ணம் உடையவர் அண்ணா. ஆகவே அவர் எப்படி இருந்தாலும் ஒரு ஆட்சி அதிகாரம் அரசியலில் இருந்தால்தான் சொல்கின்ற கொள்கைகளை வலுவாக சொல்ல முடியும், அதற்கு ஒரு உருவம் கொடுக்க முடியும் என்பது அண்ணாவினுடைய கொள்கை. அதுதான் என்னுடைய என்னை பொறுத்தவரையில் அண்ணாவினுடைய கருத்தாக இருக்கும் என்று அவரை அறிந்த வரையில் சொல்கிறேன். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவான பொழுது மணியம்மையார் உள்ளே வந்தபொழுது அண்ணா அவர்கள் தங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டு விடுமோ என்கிற அச்சம் வந்தபொழுது தந்தை பெரியாரை விட்டு வெளியே வருகின்ற சூழ்நிலை உருவானது. ஆகவே அந்த சூழ்நிலையில் பயன்படுத்தி கொண்டு அரசியலுக்கு வந்தாலும், அரசியலுக்கு வந்தபொழுது அண்ணா அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ராயபுரத்தில் நடைபெற்ற அந்த ராபின்சன் பூங்கா பொதுக்கூட்டத்தில் கட்சியினுடைய ஆரம்பகால தொடக்க விழா விழாவில் சொன்னார்கள், பெரியாருடைய கொள்கையிலும் நம்முடைய கொள்கையிலும் ஒன்றுதான், இது ஒட்டுமான் செடி. இன்னும் சொல்லப்போனால் பெரியாருடைய கொள்கையான ஜாதி ஒழிய வேண்டும், மதம் ஒழிய வேண்டும், கடவுள் ஒழிய வேண்டும், காந்தி ஒழிய வேண்டும், காங்கிரஸ் ஒழிய வேண்டும் என்ற ஐந்து கொள்கையிலும் நமக்கும் ஏற்புடைய, நாமும் அதற்காகத்தான் பாடுபடப் போகிறோம், இரண்டும் இரட்டை குழல் துப்பாக்கி என்று தெளிவாக அந்த ராபின்சன் பூங்கா கூட்டத்தில் அண்ணா அவர்கள் அறிவித்துட்டு தான் கழகத்தை துவக்கினார்கள்.
அந்த கழகத்தை துவக்கி தம்பிமார்கள் அத்தனை பேரையும் அரவணைத்து சென்றார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் சில நேரங்களில் அவர் குறிப்பிடுகிறது அண்ணாவினுடைய கொள்கைப்படி எண்ணத்தின்படி அவருடைய இதுபடி அவர் வந்து யாரையும் மனம் புண்பட வேண்டும் என்று அவர் எந்த காலத்திலும் கருதியதில்லை. அதற்காக என்ன விலை கொடுத்தேனும் அதற்காக அவர் வருத்தப்பட்டதும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பல போராட்டங்கள் நடைபெறுகிற பொழுது கூட அண்ணா அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், நாம் ஒரு போராட்டத்தை துவக்கி அதனுடைய விளைவாக எதிர்முகாமில் இருக்கிற தோழர்கள் நம் மீது வருத்தப்படும்படியான சூழ்நிலை இருக்கக்கூடாது, நம்முடைய போராட்டம் நியாயமானது தேவையானது என்பதை உணர்ந்து அவர்கள் நம்மோடு வருவதற்குரியதாக அந்த போராட்டங்கள் இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் நம்மிடத்திலிருந்து தூரத்திலே தள்ளிவிடுவதாக இருக்கக்கூடாது என்பதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கருத்தாக இருந்தது. பெரியாருடைய கொள்கைகளையே தன்னால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கு பின்பு தேர்தலில் நின்ற பொழுது கூட தேர்தல் நின்று வருவதன் மூலமாக மக்களுடைய உள்ளங்களை கவர்ந்து அதற்கு பின் தொடர்ந்து ஆட்சிப்பிடத்தில் அமர்கிற பொழுது பெரியாருடைய கொள்கைகளை குறுகிய காலம் அண்ணா ஆட்சி செய்தாலும் பெரியாருடைய கொள்கைகளை நிலைநிறுத்தினார் என்பதுதான் வரலாறு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் இப்படி ஒரு இயக்கம் உருவாகியே இருக்க முடியாது. இந்த இயக்கம் உருவாகாமல் இருந்தால் இன்றைய தினம் திராவிட இயக்கத்தினுடைய ஆட்சி என்பதோ இவையெல்லாம் அண்ணா இல்லாமல் எதுவுமே இல்லை என்பதுதான் உலகமறிந்த உண்மை. அண்ணா வந்து தந்தை பெரியாருடைய கொள்கைகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள், அதன்படி அவர்கள் செய்து காட்டினார்கள் என்பதுதான் வரலாறு.